வெல்கம் டு கர்ணா கிச்சன். ஆளு ஓமப்பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஓமப்பொடி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு இப்ப பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் 1 கப் கல்ல மாவு. எந்த கப்ல கல்ல மாவு எடுக்கறோமோ அதே கப்ல 1/2 கப் பச்சரிசி மாவு, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கேன், இதை மாவோட நம்ம மசிச்சு போட்டுக்கலாம். அடுத்தது ஓமம், 1 ஸ்பூன் ஓமம் மிக்சியில நான் ஊற வச்சுட்டு மிக்சியில அடிச்சு அதை வந்து அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஓம வாட்டர் அது ஓமம். அடுத்தது 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வெண்ணெய், 1/2 ஸ்பூன் உப்பு. உப்பு தேவையான அளவு. மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்ப இதோட லேசா வெண்ணெய உருக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட ஓமம் அரைச்சு வச்சோம்ல அந்த தண்ணியை ஊத்திக்கலாம். முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்ப இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கணும், தண்ணி அதிகமா ஆயிடக்கூடாது. மாவு நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். கையில கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தா சும்மா 1/2 ஸ்பூன் ஆயில் கையில விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓமப்பொடி அச்சு புடியில குழாயில போட்டு நம்ம புளிஞ்சுக்கலாம். வெண்ணெய் இல்லை அப்படின்னா எண்ணெய் கூட கொஞ்சம் 1-2 புளிக்கரண்டி நல்லா காய்ச்சி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். வெண்ணெய் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுக்காக தான். மற்றபடி நம்ம ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிட்டு அதில் ஓமப்பொடி பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஆட் பண்ணி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஓமப்பொடி பூந்துடலாம். ஓமப்பொடி எடுத்துடலாம். இப்போ ஆளு ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நார்மல் ஓமப்பொடியோட இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த லீவ் டைம்ல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.